உனக்கே நல்லா இருக்கா புள்ள வேணும்னு கேட்டேன் வாச்ச வந்தான் அதுக்காக இப்படி ஒன்னு அப்படி ஒண்ணா கண்ணை மூடிக்கிட்டு நிம்மதியா கையெடுத்து கும்பிடணும்னு நினைக்கிறேன் ஆனா இந்த பசங்க ஒவ்வொரு நாளும் காதை பொத்திக்கிட்டே கும்பிட வைக்கிறானுங்க என்னைக்கு தான் என்ன கையெடுத்து கும்பிட வைப்ப இந்த அநியாயத்தை நீ கேட்க மாட்டியா ஏங்க இப்படி காலங்காத்தால புலம்புறீங்க விக்னேஸ்வரா வித்தியாசமா நினைக்காத என் பொண்டாட்டி தான் அது அவருக்கு தெரியும் என்னங்க நம்ம புள்ளைங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி எல்லாம் நடக்குமா ஐயோ அடி பாவி ரெண்டு பேருக்கும் ஒரு பொண்ணா இவனுக்கு ரெண்டு பேரும் ஒத்து போவானுங்க பொண்ணு ஒத்து போவாளா சும்மா இருங்க நீங்களும் உங்க பேச்சோ பொண்ண பாருங்க பொண்ண பாருங்கன்னு சொல்ற ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கறீங்க சும்மா அடி இந்த பரதேசி பயலுங்க படிக்காம இருந்து தொலைச்சாலும் பரவாயில்ல எவ்வளவு ஒரு நாட்டுக்கட்டையை கொண்டாந்து முத்தத்துல விளக்கேத்தி வைன்னு சொல்லிட்டு போயிருப்ப இவனுங்கதான் ஒரு முளத்துக்கு வச்சிருக்கானுங்களே என்னது படிச்ச டிகிரிய ஓஹோ இவனுக்கு படிச்ச படிப்புக்கு நான் எங்க போய் பொண்ண பாக்குறது ஹலோ 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 விடுங்கடா உட்காருங்க டிஃபன் சாப்பிடுங்க அடுத்த வீட்டு பசங்க மாதிரி ஹலோ ஹலோன்றீங்களே நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கடா ஹலோ ஏய் விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணி இருக்கேன் என்ன பண்ணீங்க அண்ணனும் தம்பியும் எங்கயாவது கல்யாணம் பண்ணிக்கோங்களா அனாவசியமா ரெண்டு ஆம்பளைங்களோட வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க என்னங்க நீங்க வெவன கிட்ட தலமா என்கிட்ட பேசுற மாதிரியே பிள்ளைங்கிட்டயும் பேசுறீங்களே அது உங்களுக்கு புரியுமா குழம்பிடுச்சுங்க குழந்தைங்க பாவம் வளர்ந்துருப்பானுங்கன்னு நினைச்சேன் கொஞ்சம் விவரமா கேளுங்கடா உங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பொண்ணு சரிதானா எதுக்குன்னு சொல்லுங்க கல்யாணத்துக்கு தாண்டி இந்த பாரு ஓம் பொண்டாட்டியோட இவனும் இவன் பொண்டாட்டியோட நீயும் மிச்சத்தையும் கவனமா கேளுங்கடா சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா வாழணும் என்னடி கல்யாண பேச்சு எடுத்தோன்னு ரெண்டு பேரையும் காணும் எல்லாம் உங்களாலதான் எந்த நேரத்துல எது பேசுறதுன்னு தெரியல பிள்ளைங்க சாப்பிடாம கூட போயிட்டானுங்க பேசாதடி நம்ம சாந்தி மூர்த்த தன்னைக்கு பாலையும் பழத்தையும் கொடுத்து என்ன முறைச்சு பாத்திய அப்பவே சொன்னேன் விடிஞ்சா ஆடி மாசண்டின்னு விட்டியா விடல அக்கி நட்சத்திரத்துல பிறந்து நம்மள இப்படி ஆட்டி வைக்கிறானுங்க ஐயோ ஐயோ ஆனா இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசண்டி ரொம்ப பார்வதி நமஸ்காரம் அண்ணா நமஸ்காரம் நான் தான் ஐயம்பேட்டை சங்கீத சபா செக்ரட்டரி என் பேரு பாலு சாரதா பிரசிடென்ட் நமஸ்காரம் நமஸ்காரம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க நீங்களே சொல்லிடுங்க இத போய் நான் எப்படி நான் சொல்றது நீங்களே சொல்லிடுங்க நமக்குள்ள என்னங்க நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லிடுங்க அண்ணா ஏதாவது கெட்ட படத்தை சொல்ல போறீங்களா இப்படி தயங்குறீங்க அதெல்லாம் இல்லைங்க இந்த மாசம் 24ஆம் தேதி நீங்க ஃப்ரீயா கச்சேரியா ஆமா கொஞ்சம் இருங்க டைரிய பார்த்து சொல்லிடுறேன் நாக்கு நிட்டுறீங்களா இதுக்கு தான் நான் எச்ச பண்ற வழக்கம் இல்ல 21 22 23 24 நியாயமா 24ஆம் தேதி நான் தஞ்சாவூர்ல இருக்கணும் ஆனா ஃப்ரீயா இருக்கேன் நல்ல வேளை நீங்க எங்க கச்சேரி இருக்குன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்தே போயிட்டோம் கச்சேரி எந்த ஊர்ல பரமக்குடியில பரமக்குடியிலயா பக்கவாதி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா அதெல்லாம் இல்லாமல எம் எஸ் சுப்லட்சுமி பாட்டு மன்னார்குடி கிருஷ்ணமூர்த்தி வயலின் பல பல பழனி பட்டு கடம் சபாஷ் பல்லாரம் கிட்டு கெஞ்சிடா சரியான போட்டி சீர்காழி சிதம்பரம் மிருதங்கம் சீர்காழி சிதம்பரம் மிருதங்கமா அப்புறம் என்ன எதுக்கே புக் பண்ணீங்க எங்களை மன்னிக்கணும் நாங்க வந்த விஷயத்தை நீங்க தவறா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க சீர்காழி சிதம்பரத்தோட மிருதங்கம் பிஞ்சு போச்சு பிஞ்சு போச்சா விட்டு போச்சுன்னு சொல்லலாம் 24ஆம் தேதி நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்க மிருதங்கத்தை இரவல் வாங்கிட்டு போலான்னு வந்தோம் எப்படி முந்தா நாள் சமஞ்ச பொண்ணுல இருந்து நேத்து விவாகரத்து பண்ணிக்கிட்ட பொண்ணு வரைக்கும் சப்ஜாடா உங்க பையன் கணேசனுக்காக கொண்டாந்து குவிச்சிருக்கிறேன் பாத்தீங்களா இல்லங்க இது நான் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க கால ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க அறிவு கட்டவன நீ ஆட்டுறத நிறுத்தியா பையனுக்கு பொண்ணு கேட்டா மூஞ்சி மோர கட்டையும் பாரு ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி ஆமா நீயே முத்தம் கூட சாரிம்மா மன்னிச்சுக்க நீங்க ஓவரா பேசுறீங்க தரகர் தனிக வச்சலம்னா உங்களுக்கு கிள்ளுக்கீரியா போச்சுடா உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கவலையில என் தலையே நினைச்சிடும் போல இருக்குது வழக்கமா புள்ள வீட்டுக்காரங்க பொண்ண பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அதுக்கு நேர்மாறா பொண்ணு வீட்டுக்காரங்க புள்ளைய பிடிக்கலன்னு சொல்றாங்க அந்த லட்சணத்தை நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க இதை விட அன்னைக்கே ஒரு முழம் தள்ளி படுத்திருக்கலாம் முழமா நாங்க என்ன பூக்கார குடும்பம் நினைச்சியா இந்த மாதிரி எல்லாம் பேசாதையா கோவிச்சுக்கிட்டா வேலை நடக்கவானா
சரி அந்த பொண்ணுகளை பிடிக்கலனா விட்டுடுங்க உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு மூணு ஐட்டம் வச்சிருக்கறேன் சாதாரணமா இத நான் யாருக்கிட்டயுமே காட்டறது இல்ல உங்க வேலையா தானயா உள்ள ஒன்னு வெளியில ஒன்னு காட்டியா பொண்ணோட பூர்வீகத்தை சொல்றேன் பிடிச்சிருந்தா முடிச்சிடுவோம் கோயம்புத்தூர் பொண்ணு பேரு அபித குஜலாம்பாள் வீடு வாசல் மனை தோட்டம் தரவு எல்லா வசதியும் இருக்கு ஆனா அவங்க ஒரே அண்ணன் வேலூர்ல இருக்கறான் பரவாயில்லையா அண்ணனே ஒருத்தன் வேலூர்ல இருந்தான்னா மேலூர்ல இருந்தான்னா பொண்ணு தானயா நமக்கு முக்கியம் வேலூர்ல கலெக்டரா இருந்தா சொல்லி இருக்க மாட்டேனே கடை வச்சிருக்கானே கடையில திருடிட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான் சே கோவிச்சிட்டா எப்படி இத பாருங்க பொண்ணோட அப்பன் கட்டட கான்ட்ராக்டர் பொண்ணு பிஏ வரைக்கும் படிச்சிருக்கான் வீணை வயலின் புல்லாங்குழல் தபேலா டேபிள் டென்னிஸ் ஸ்விம்மிங் இவ்வளவு தெரியுமா இவ்வளவு டிவியில நிகழ்ச்சியா வந்துச்சுன்னா நல்லா உட்காந்து பார்த்து ரசிப்பா அவளா அரஞ்சண்ணா ஆனா நீங்க ஒன்னு மிஸ் பண்றீங்க என்னத்த மிஸ் பண்றா இதுக்கு முன்னால இதை எவனாவது பார்த்திருந்தா அப்படியே அள்ளி இருப்பான் ஆமா கிள்ளுவா நான் காட்டலையே உங்களுக்கு தான் காட்டுறேன் என்ன அது வித்தக்கார மாதிரி பார்வதி பார்வதி என்னங்க பையனுக்கு எவ்வளவு பிடிக்கும் யோ இந்த பொண்ணைய முடி அதை விட எனக்கு என்ன பெரிய வேலை ஐயா ஆ தவறிடுச்சு செத்து போச்சா தவறு நடந்து போச்சுங்க என்ன இது என் சம்சாரத்தோட போட்டோங்க ஏங்க வெட்டியா பேசி பொழுத போக்கிக்கிட்டு இருக்கீங்க இந்த பாருங்க தரகரே வீட்ல விளக்கேத்தி வைக்க அடக்கமான ஒரு பொண்ணை கொண்டு வாங்க அது போதும் சுச்ச போடுற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா சரி வாங்கனா விட்டுருங்க மொத்தத்துல மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை பாரியா கவலையே படாது ஐயா இந்த மாவட்டத்திலேயே இதுதாங்க ரொம்ப அமைதியான ஊரு கலாட்டா கல்வீச்சு சண்டை சச்சரவு அடி தடி எதுவுமே கிடையாது இது அமைதி இது ஒரு கிராமிய விளையாட்டு டெலிவிஷன்ல பார்த்தது இல்லை ஏயா மாவட்டத்திலேயே இதுதான் அமைதியான ஊருன்னா இதுதான் அமைதி வந்துங்க சும்மாரியா நான் விவரமா விசாரிச்சுக்கிறேன் கேப்பா இவங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போடுறாங்க இல்லங்க எங்க அப்பாக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை இந்த ரெண்டு பேர்ல உங்க அப்பா யாரு அத பத்தி தாங்க சண்டையே இங்க ஆள காணோம் போயிட்டு வா எனக்கு ஒரு டவுட் இந்த இடத்துலயே கச்சேரியே என்ன பையன் கச்சேரி கச்சேரிங்கற பையனுக்கு கலை பைத்தியம் பைத்தியமா இவர் ஒரு பைத்தியங்க இவர் பைத்தியமா கலையில ஒரு இது இவன் ஒரு பைத்தியங்க கலையில ஒரு இதுன்னா உங்களுக்கு எப்படி புரியும் அவ்வளவு ஆர்வம் இத புரிஞ்சுக்கிற பாருங்க நான் ஒரு பைத்தியம் அடைவா ஒருத்தன் பிரிக்கட்டா விரிக்கட்டான்னு பாடுற பொண்ணு வரட்டும்டா தரக சிவனை கொண்டு சொல்ல வந்த உடனே சீனியா ஏன் பறக்குறீங்க அதாவது பறக்குறேன்னா நான் என்ன பெனாலி குடும்பமா என் பையனை கச்சேரின்னு போய் சொல்லி பொண்ணை பார்க்க அழைச்சிட்டு வந்திருக்கேன் ஐயா அங்க ஏன் பாக்குற முதல்ல டிஃபன் கொடுற சொல்லு இது அதுக்குள்ள எடைச்சேர்கள் மாதிரி சொருகிடுவேன் என்னடாப்பா எது என்னடா மரியாதை குறையுது என்ன டப்பான்னு கோந்து அல்வாயா என்னது பாம்பு கொட்டிய துறக்குற மாதிரி உஷு புஷுன்ற இந்த கன்றாவியத்தின் வாயெல்லாம் ஒட்டிக்குமே என்ன துறக்கும் நான் சொன்னேன் இது யார் வாயை மூடுறதுக்கு என் பையன் வாயையா எதுக்குன்னு ஐயோ என் பையன் பிறந்ததுல இருந்து உனக்கு கதையெல்லாம் சொல்லணும் நம்ம இந்த விஷயம் பேசி முடிக்கிற வரைக்கும் அவன் துறக்கப்படாதியா வாய இந்த ஐடியா எனக்கு முன்னாலேயே தெரியலையே தெரிஞ்சிருந்தா இதை வச்சு பல கல்யாணங்களை முடிச்சு கமிஷனை அள்ளி இருப்பேனே இப்போ ஒண்ணு கெட்டு போலையா இதுல மிச்சம் விழுகும் அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு அள்ளு கேவா அப்பா யார் பாட போறாங்க என்ன இல்ல கொஞ்சம் நேரத்தை தெரியுங்க யாரு பாட போறா யாரு பதற போறான்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு வரதட்சணை
எதுக்கு ரெண்டு தட்டு எடுத்தீங்க? பொண்ணு அப்புறம் பார்க்கலாம், முதல்ல டிஃபன் சாப்பிடு. சீக்கிரம் அறிவு கட்டவ, முதல்ல ஸ்வீட்ட தின்றா. சபாஷ், சரியான அல்வா ஒட்டிக்கிட்டா? அப்பா, இதுக்காக நான் எவ்வளவு பாட்டில் குழந்த ஊத்துன. என்ன பையனுக்கு நாக்கு அந்த வெளியே தொங்குதா? நாக்கு இல்லைங்க, அல்வா அந்த இடத்துல தொங்குது. ஓகேன்னா உள்ள இழுத்துக்குவான். அப்படியா? அப்ப இனிமே பேசலாங்க. பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, வந்ததுலேருந்து வாயை திறக்காமலே இருக்கான். என்ன அடக்கம்! நிலைமை அப்படி, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படித்தான் இருப்பான். எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டுடுங்க. அம்மா, பையனை பிடிச்சு போச்சா? பொண்ணு சைடு ஓகே, பையன் சைடு. பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அவனுக்கு பிடிச்சிருக்கான். முகத்துல பாவத்தை பாருங்க, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அறிகுறியாவது தற்குறியாவது, தட்ட மாத்துங்க ஐயா. சரி, என்ன தெரியாம தடுமாடுறீங்க? இதுல தட்டு பொண்ண ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு உருமுறான். முடிய உம்மா சின்ன பொண்ணு என் கமிஷனுக்கே உல வச்சிருவா போல இருக்குதே. நல்ல இடி, நல்ல இடி. அப்படியே ஆள் மாறிட்டேன். நல்ல ஃபேமிலி, உம்மா மாதிரி நாலு குடும்பம் இந்த ஊர்ல இருந்தா போதும். நீங்க எங்களுக்கு தேவையே இல்லை. பிறகு என் சின்ன பொண்ணையும் இவங்களோட கலந்து. உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? இன்னும் முத கல்யாணமே முழுசா முடிஞ்ச பாடல, அதுக்குள்ள ரெண்டாம் தாரமா? இவன் தம்பிக்கியா? மாப்பிள, நான் சொல்ற மந்திரத்தெல்லாம் ஒவ்வொன்னா திருப்பி சொல்லுங்க. யோ, ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணியம் உனக்கு இருக்கட்டியா? சீக்கிரம் பொண்ணை கூப்பிடு. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? யோ, உன் இடுப்புலையும் கத்தி வச்சா என்னோட அவசரம் உனக்கு புரியும். தம்பி, எல்லா காரியமும் முறைப்படிதான் செய்யணும். புட்டாக்கு எனக்கே காரியம் பண்ணி வாங்கியா? சீக்கிரம் இந்த கல்யாணத்துக்குன்னே கத்தி வாங்கினியா? பழச்சுதான், சாண புடிச்சேன் சம்பந்தி செலவுல. அடப்பாவி, ஒரு கூட்டமே சதி பண்ணுது. என்ன காலை இங்க வச்சிட்டு இருக்க? இந்த என்ன பீரோல கொண்டு போய் வைக்கவா? இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. உள்ள ஒருத்த வாழ்வா சாவான் போராடிட்டு இருக்கா, கண்ணை மூடிட்டு ராத்திரில என்னையா தூக்கம்? ராத்திரிலதான் தூங்கணும், பகல்ல தூங்கினா மூதேவி இல்லடா சொல்லுவாங்க. மூதேவி? ஆமா, என்ன விஷயம்? யோ, நான் உனக்கு என்னைய பாவம் பண்ண? உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? குடியிருந்த கோயில் எங்க? குடியிருந்த கோயிலா? அது கபாலி தியேட்டர்ல ஓடுது. நான் குடியிருந்த கோயில் எங்கயா? நீ குடியிருந்த கோயிலா? அந்தா குலேபகாவலி மாதிரி தூங்குத. அம்மா, அம்மா எழுந்துருமா. என்னடா? உன்னோட சீமந்த புத்திரன் சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். என்னடா இது, ராத்திரி நேரத்துல வந்து நொய்யு நொய்யுன்னு. நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டேனா? சத்திரம் சல்லிசா கிடைச்சதுன்னு பண்ணி வச்சோம். யோ கழவா, கம்முனு இருக்க மாட்டியா? சல்லிசா கிடைச்சா சனியனை கட்டி வச்சிடுறதா? சனியனா? யாரடா சொல்ற? அவனை தாண்டி சொல்லிக்கிறான். யோ, நீ சும்மா இருக்க மாட்டா? அம்மா, இந்த குடும்பத்துல எப்படி வேணாலும் படுக்கலாமா? அது அவங்க அவங்க இஷ்டம். நான் படுத்திருக்கத பாரு. குடுக்க போது குழப்பத்தை உண்டு பண்ணாத. அம்மா, உன் மருமக சொல்றா எப்படி வேணாலும் படுக்கலாமா, அதுக்கு என்ன அர்த்தம்? அத உன் நயனா கிட்ட போய் கேளு. போ. இதையா? யோ கேழ்வா, யோ தூங்கிட்டிய? இரு எழுப்புற. அதுக்குள்ளே ஒடிஞ்சிருச்சு. யோ, நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? அடாடா, என் பையனோட குரல் இன்னும் என் காதல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. கிழவா, உழுது விடியட்டும், பேசிக்கிறேன். ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். யோ கிழவா, எழுந்திரியா? அடுத்த ரூம்ல ஒருத்த அல்லாடிட்டு இருக்கான், ஹால்ல படுத்து ஆனந்தமா தூங்குறியா? எழுந்திரியா? அம்மா, நான் இங்க இருக்கேன்டா. யோ, எத்தனை நாள் இதெல்லாம்? உன் தொல்லை தாங்காம இன்னையில இருந்ததா? எந்த நேரத்திலயும் உங்க அப்பா உன்ன பெத்தான்? உன்னை நான் பெத்தனே அதே நேரத்துலதான். ஏன்னா அறிவு வெட்டவன, ராத்திரியும் பகலும் வந்து என் கழுத்தா இருக்கிறிய. ஏன்டா இந்த வேலையெல்லாம்? மணி என்ன ஆச்சு? 12:05. யோ, நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? இதேதான் தினம் கேக்குற மூதேவி. தெரிஞ்சா நான் சொல்லிட மாட்டேனா? நான் உன்ன கல்யாணம் பண்ணுவேன் கேட்டேனா? நீ கேட்டியன்னா? உன் தம்பி கேட்டானே எப்ப கல்யாணம், எப்ப கல்யாணம்னு. அப்ப
அவனுதானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு ஏன் பண்ணி வச்சீங்க? ஏண்டா இப்படி ராத்திரி நேரத்துல வந்து தொல்லை பண்ற? இப்ப என்னடா ஆச்சு? அம்மா இப்படி வாமா. என்னோட மானம் மரியாதை அந்தஸ்து கௌரவம் தூக்கம் எல்லாம் போச்சு. கதவ பூட்டி தானே படுத்திருந்த, அது எப்படி போவோம்? அப்பா நீ பொறுக்கி. என்ன சொன்ன? விவரமா கேளு. பொறுக்கறது இல்லடா விவரம். அப்பா நீ பொறுக்கி எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பெட்ரூம்ல என்ன பார்த்து கடப்பாற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டப்பா. என்னடா சொன்ன? அத நான் எப்படிமா சொல்லுவேன்? சொல்லி தொலைடா சொல்றேன். அது என்ன அங்க கைய விடுற சாக் பீஸ்? இதெல்லாம் பெட்ரூம் கொண்டு போனா? இது கட்டில். இவ்வளவு பெருசா? இங்க அவ படுத்திருந்தா, இங்க நான் படுத்திருந்தேன். என்ன திரும்பி படுன்னு சொல்லிட்டாப்பா. அப்படியா சொன்னா? ஆமாமா, அவ கூட நான் எப்படி வாழறது? இனிமே அவளுக்கு எனக்கு ஒட்டும் இல்ல உறவும் இல்ல. நான் வாழாவட்டியா இருந்துட்டு போறேன். நான் ருசி வரட்ட வரதி வர சின்னஞ்சீரு கிளியே கப்போ. நானும் நாலஞ்சு நாளா பாக்குறேன், சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஒரு அழுக்கு சட்டையோட போற, அதை விட அழுக்கா பத்து மணிக்கு வர்ற, எங்க போய் அழுக்காக்கிட்டு வர்ற நீ? எல்லாம் என் தலையெழுத்து. நீ போக வேண்டிய இடத்து நான் போயிட்டு வரேன். கோவில்ல வாரியார் கம்பராமாயணம் சொல்றாரா, அதை கேட்டு வரதுக்காக போறேன். அட மூதேவி, நம்ம ராமாயணமே பெருசா இருக்கு, உனக்கு ஏண்டா கம்ப ராமாயணம்? போற வழிக்கு புண்ணியம் கிடைக்குமே தான். யோ கிழவா, பொன்ன தாயா, வளர வேண்டி ஒரு கலைஞனோட வாழ்க்கையை சூன்யமாக்கிட்டல்ல, என்னோட ஆண் பாவம் ஒன்னு சும்மா விடாது. ஆண் பாவத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? உன்ன பெண் பாவம் சும்மா விடாதரா, நானும் தெரியாமத்தான் கேக்குறேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன் பொண்டாட்டிய நீ எங்கேயாவது கூட்டு போயிருக்கிறியா? ஆனா பக்கத்து வீட்டு பரமசிவம் தினம் கூட்டு போறான். இன்னைக்கு நீ கூட்டு போல, இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்கப்படாது. வாமா, நீமா இவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லிருக்கேன். சந்தோஷமா போயிட்டு வா. ஓ, தயார் நிலைமையில வந்திருக்கியா? நீதான் இந்த கழவங்க கிட்ட சொல்லி சினிமாக்கு ஏற்பாடு பண்ணியா? யாரா கழவ? சினிமாக்கு தானே கூட்டு போனோம். சினிமா கூட்டு போறேன் வா. அண்ணா, போற வழியில பயங்கர ரகல இருக்கு, டிக்கெட் வாங்கணும். ரகல பண்ண, ஆளை வச்சு அடிப்பம் படவா. ஐயனார் கோயில் செல மாதிரி அத்த ராத்திரில ஏஞ்சி உட்கார்ந்துருக்கீங்களே, படுத்து தூங்கல? பார்வதி, மணி 12 அடிக்க இந்த 2 நிமிஷம் தான் இருக்கு. படுத்தாலும் பையன் பாதியில வந்து எழுப்புவான். அவன் வந்து குறைய சொல்லிட்டு போன உடனே குறட்ட விடலான்னு இருக்க. அவன் ஒண்ணும் வரமாட்டான், போய் படுத்து தூங்குங்க. யோ கேளு, அதோ வந்துட்டானே. பாத்தியாடி பாரு, திருக்கழுக்குன்ற கழுகாவது கொஞ்சம் லேட்டா வரும், இந்த கழுகு கரெக்டா வந்துருச்சு. அடே, உனக்கு நான் என்னடா பாவத்தை செஞ்சேன்? எனக்கு ஏண்டா மகனா வந்து பிறந்த? ஒரு நாளாவது ராத்திரில ஒழுங்கா தூங்கி ஒரு நல்ல கனவா காங்களான்னு பாக்குறேன், விடமாட்டேன்றானே பாவி. கனவு? என்னோட கல்யாணமே ஒரு கனவா போச்சே, உனக்கு கனவு ஒரு கேடா? யோ, எனக்கு ஏயா கல்யாணம் பண்ணி வச்ச? ஏண்டா, அத என்ன உனக்கு ராத்திரி 12 மணி ஆனா பைத்தியம் பிடிச்சிருமா? அடே, அல்ப விஷயத்துக்கெல்லாம் ஹைஸ்கூல் பையன் மாதிரி ஏண்டா வந்து அழுதுகிட்டு இருக்கிற? விஷயத்தை சொல்லேண்டா. யோ கம்மனறியா, அம்மா நீ தத்தை எடுத்தியா இல்ல பெத்த எடுத்தியா? உன்னை தத்தே எடுத்துருக்கலாம்னு தோணுது. அம்மா, இன்னைக்கு அவ என்ன சொல்லிட்டா தெரியுமா? நான் கீழதான் படுப்பேன்ட்டா, இது நியாயமா? அறிவு கட்டவன இப்படி வா, அவ சொல்றதாண்டா நியாயம்? உன்னை போய் கேட்டானே, உங்க அம்மாவை கேட்டாலும் அதைத்தான் சொல்லுவா. யோ கம்மனறியா, இன்னில இருந்து எனக்கு படுக்க வெள்ளதான், அதுவும் உன் படுக்கதான். இந்தா இதை எடுத்துட்டு கொடுக்குறேன், உன் தொம்புக்கு ஒலை வைக்கிறேன். பாரு, நம்மள ஏன் இப்படி படாத பாடுபடுத்துறான்? இவனுக்கு வேண்டாத வேணாவது பில்லி சூனியம் வச்சிருப்பானா? பில்லியாவது பல்லியாவது அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க. வாங்க இப்பவே போய் அந்த பொண்ணை பார்த்து நறுக்குன்னு பில்லிடுவோமா? 4 வார்த்தை கேப்போன்னு சொல்றேன், போங்க. கண்ட கண்ட நாய் எல்லாம் வீட்டு வாசப்படியிலே படுத்திருக்கு, என்ன பண்ற பாரு. ஏய் கிக், ஓடி போ. அண்ணே, என்ன விதி? வெளில வந்து படுத்திருக்கேன், அண்ணி கூட ஏதாவது தகராறா? ஒன்னா ரெண்டா,
ஒரு நாள் தள்ளி படுங்கற ஒரு நாள் தரையில படுங்கற அவளோ சொல்லி குத்தம் இல்ல இதெல்லாம் காரணம் அந்த கிழவன் தான் தம்பி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நான் உன்னோட 3 வயசு பெரியவன் அதான் எனக்கு தெரியுமே தம்பி நான் சொல்றத கேட்டு கொஞ்சம் உஷாரா நடந்துக்க வீட்டுக்குள்ள புள்ள பிடிக்கிற கும்பல் ஒன்னு இருக்கு அதுக்கு தலைவன் அந்த கிழவன் தான் வா பக்கத்துக்கு போய் போட்டோ எடுக்கலாமா திரும்பி வரும்போது ஒரு பொண்ணு அவன் தலையில கட்டி கூட்டி வந்துருவான் அப்படியே செஞ்சாரு அவன் சாதாரண அப்பனா எட்டப்ப உனக்கு கருங்குழி கேஸ் தெரியுமா தெரியாதே என் கேஸ் கருங்குழிக்கு வா ஒரு கச்சேரி இருக்குன்னா அப்புறம் பெருங்குழியில விழுந்துட்டேன்பா நீயாவது எவ்வளவு புட்சாலத்தரமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க அந்த கிழவனுக்கு சான்ஸ் கொடுத்துடாத எனக்காவது தின்ன நீ சான்ஸ் கொடுத்தேன்னா அவ்வளவுதான் உனக்கு நடு ரோடுதான் பார்த்து புட்சாலத்தரமா நடந்துக்க போ தம்பி கருங்குழி கேஸ் மறந்துடாத ஏ முருகா என்னடா ஒரு மாதிரியா சோர்ந்து இருக்கற சாப்பிடலையா விஷயத்துக்கு வாங்க அதான் நான் சொல்ல மறந்துட்டேன் ஒரு முக்கியமான விஷயம் பக்கத்துல பள்ளத்தூர் இல்ல அங்க மணியக்கார் வீட்டுல போட்டோ எடுக்கணுமா என் பையன் தான் நல்லா எடுப்பான்னு சொல்லிட்டேன் நாளைக்கு ரெடியா இரு டேய் ஏமாந்துறாத ஊர் பேரை பாத்தியா பள்ளத்தூர் எனக்காவது கருங்குழி உனக்கு பள்ளத்தூர் இன்னும் பயங்கரமா இருக்கும் அடி செருப்பால நாய என்னால எந்த இடத்துக்கும் போட்டோ எடுக்க வர முடியாது முடியாதுன்னா விட்டுறா அதுக்கே இந்த குதி குதிக்கிற மணியக்கார்ட்ட சொல்லி போடுறேன் அது போட்டோம் நம்ம சம்பந்தி ரெண்டாவது பொண்ணோட இங்க வர்றாரு அடுத்த மாசம் முதல் தேதி உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலாம்னு இருக்க டேய் வரதட்சணைக்கு ருசி கண்ட பூனை உருக்கிதாவது உஷாராரு மூதேவி தெருவுல படுத்த இன்ன நீ திருந்தல அப்பா அண்ணனை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது என் இஷ்டப்படி யாரையாவது லவ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் இதுதான் உன் முடிவா ஆமா அப்ப நீ எங்களை இந்த நிமிஷத்துல இருந்து மறந்துரு சரி சரியா டேய் இப்படி ஒரு புள்ளையே பறக்கலன்னு எள்ளும் தண்ணி இறக்கி தலைமுழிவு வேண்டாம் தலைமுழுகிறது என்ன தேவசமே கொண்டாடுங்க நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவை மாத்திக்க முடியாது என் உடன்பிறப்பு என் கண்ணை திறந்துருச்சு என்னதே தம்பி தப்பிச்சுட்டான் கிழவன் காலு கிழவனா யாரா கிழவன் பையன் என்ன பண்றீங்க பையனோட கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் எத்தனை நாள் ஆச்சு பாத்து அம்மா இந்த பையன் யாரு உன் தம்பியா எங்க வீட்டுக்காரு இதுதான் உன்னோட வெளில வர மாட்டேன் ஐ அம் சாரி சார் கிளாட் டு மீட் யூ ஏய் ஏன் உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடல திடீர்னு ஏற்பாடு ஆயிடுச்சு சொல்ல முடியல சாரி பரவாயில்ல இப்ப நான் கூப்பிடுறேன் என் கல்யாணத்துக்கு வந்துரு அடி பாவி சொல்லவே இல்ல அதான் இப்ப சொல்லிட்டாங்கல்ல அடுத்த வாரம் சிங்கப்பெருமாள் கோயில்ல கல்யாணம் நீ உன் வீட்டுக்காரர் வந்துரு வராம இருந்தாத நிச்சயமா வரும் எப்ப கல்யாணம் யார் மாப்ள என் கூட தான் வந்திருக்காரு எங்க பாத்ரூம்க்கு போயிருக்காரு இப்ப வந்துருவாரு பாத்ரூம்ல எல்லாம் போய் பார்க்க முடியாதுங்க ஐயோ வரட்டுங்க பாத்துட்டு போலாம் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அவர் எப்ப வரோட யாரே தெரியும் எல்லாம் கல்யாணத்துல பாத்துக்கலாம் இருங்களே பாத்துட்டு போயிடலாம் ஏங்க அதுக்குள்ள மாப்பிள்ளை மாத்திடுவீங்களா கல்யாணத்துல பாத்துக்கிறோம் வா போலாம் வரேன் ஓகே தம்பி கழுதை பை பை அப்பா போய் தொலைஞ்சா பிரிச்சாளி நல்ல வேலை போலாமா ஓ எஸ் எங்க பில் பே பண்ணியா நீங்க போனதுக்கு அப்புறமா என் ஃப்ரெண்ட் வந்திருந்தா அவளை நம்ம கல்யாணத்துக்கு வர சொல்லிருக்கேன் எங்க போனாலும் விட மாட்டாங்களே வா வா வேற யாரும் வரதுக்குள்ள போயிரலாம் முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்க மந்திரத்தை ஆரம்பிச்சிடலாமா முதல்ல தாலிய கொடுங்க அப்புறமா தனியா உட்காந்து மந்திரத்தை சொல்லுங்க பாருங்க இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரல அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் என்ன நீ நான் என்ன புதுசா காலைய தாலி கட்ட போறேன் கழுத்துல தானே கட்ட போறேன் வந்து பாத்துக்கிட்டு நீங்க கொடுங்க மூணு முடிச்சு தானே போட போறீங்க அதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது கொஞ்சம் பொறுமையா இருங்க அவங்க எல்லாம் அவங்க எப்ப வந்து நான் எப்ப தாலி கட்டுறது கோபாலயரே உன் வேலைய காமிச்சிட்டல செத்த இருங்கோ நான் இத வந்துடுறேன் யோ கோபாலயரே அங்க என்ன இல்ல அவ காது குத்துறா அதுக்கு போய் மந்திரம் சொல்லிட்டு உடனே வந்துடுறேன் இங்க அதோட பெரிய குத்தல் கம்மன் உட்காரு என் ஃப்ரெண்ட் வந்துட்டா வாங்க வாங்க அப்பா இப்பயாவது வந்தாங்களே தள்ளுங்க 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 வேண்டி வாடி உனக்காக வெயிட்டிங் சாரிடி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இவருங்க மாமனாரு இங்க மாமியாரு இவர் தான் தெரியுமே வணக்கம் டியரஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம் எல்லாரும் வரணும்னு ஒரே ஆட்டம் சரின்னு டாக்ஸி வச்சுட்டு வந்தோம் 40 ரூபா 50 பைசா அடச்சே வா வாங்க ராஜி என்னது உன் சின்ன இது இவ்வளவு வயசான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறான் ஒருவேளை ரெண்டாம் கல்யாணமா இருக்கும் ஐயோ சும்மா இருங்க புரோகிதருங்க புரோகிதர இந்த வயசுல உனக்கு ரெண்டாம் தாரமா நீங்க வேற கல்யாணம் பண்ணி வைக்கிற புரோகிதர் அப்ப மாப்பிள்ளை யாரு
புத்தி மாதிரி ஓடிட்டற. ஏய் மாப்ளே கிடி. இங்க தான இருந்தாரு. சிங்கப் பெருமாள் சாமி, நீ இத என்ன காபாத்துறோம்? ஐயா! டேய் நீ வாடா. பேசாத. ஒண்ணு விடு. தள்ளுங்க. வணக்கம். பயப்படாதீங்க. நான் தான் மாப்ளே. யோ இது என்ன அசிங்கமா? கைடுங்க. ஏய் பிடுங்கற. இது ஒரு வேண்டுதல். என் குடும்ப ரகசியத்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இப்ப வந்துருச்சு. எங்க அப்பாக்கு ரொம்ப நாளா குழந்தையே கிடையாது. அப்ப நீங்க? அட நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கிடையாதுங்க. அதனால அவர் சிங்க பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டாரு. அடுத்த வருஷமே நான் பிறந்தேன். எங்க வீட்ல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் இத போட்டுக்கிறது வழக்கம். இவ்ளோ நேரம் சும்மா தானே இருந்தீங்க. இப்ப எதுக்கு மோமுடி? இவங்கள எல்லாம் பார்த்த அப்புறம் தானே எனக்கு ஞாபகமே வந்துச்சு. அடாடாட அப்ப வேண்டதுக்கு பையன் முகமூடிய போட்டு அலையறான். நீங்க இருக்கிய? நான் போடாமே அப்படிதான் இருப்பேன். இந்த பையனை பார்த்தா நம்ம ரெண்டாவது பையன் ஞாபகம் வரல. தம்பி என்னனே சந்தேகப்படாதீங்க. இவரை பார்த்தா என் அண்ணன் மாதிரியே இருக்கு. உன்னை பார்த்தா என்னோட தம்பி மாதிரியே இருக்கு. ஆனா நீ என்ன விட புத்திசாலி. ஏன்னா எந்த கேவலோட பேச்சையும் கேட்காம நீயே சொந்தமா தாலி கட்டுற. வேண்டாம், உனக்கு பதிலா நானா தாலி கட்டினேன். கட்டி இருக்கலாம். மாமா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏங்க தாலி கட்டினதுக்கு அப்புறம் முகமுடிய கட்டிட்டீங்கல்ல. ஐயோ சிங்க பெருமாள் கோச்சுக்குவர். எப்பவே கேட்டுவீங்க. எங்க அப்பா கிட்ட சொல்றேன். ஏப்பா ஐயோ ஊர கூட்டுறானே. கொஞ்சம் பாக்குறேன். என்னது சிங்க பெருமாள் கோச்சுக்குவாரு, சிங்க பெருமாள் கோச்சுக்குவாருன்றாரு. இத நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதான் சிங்க பெருமாளோட பெருமை. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு வழக்கங்க. எனக்கு தாலி எடுத்து கொடுங்க. உட்காருமா? சர்வ மங்களம் மாங்கல்யம் சரண்யம் கட்டிமேளம் கட்டிமேளம். சட்டம் போடுங்க. இப்ப என்ன என்ன இது? சட்டை நான் தான் துவைச்சேன். அத கேக்கல. யார் இந்த சட்டையை துவைச்சது? அழுக்கா இருந்தது, நான் அதை துவைச்சேன். யாரை கேட்டுட்டு நீ துவைச்சே? அழுக்கா இருந்தா துவைச்சிருதா? பல வருஷமா அப்படியே வச்சிருந்த சட்டைய ஒரே நாள்ல துவைச்சு வெளுத்துட்டியடி. கேவலம் இந்த அழுக்கு சட்டையை துவைச்சதுக்கு என்ன பெருசா அழுத்துக்கிறீங்களா? இந்த சட்டை உனக்கு கேவலமா போச்சா? என்னோட கொள்கை லட்சியம் எல்லாமே இந்த சட்டையில தான் இருந்தது. அத்தனையும் பத்து பைசா சவுக்காரத்தை போட்டு கரைச்சிட்டியடி பாவி. காமராஜர்னா முழங்கை வரைக்கும் சட்டை, நேருஜினா நெஞ்சுல ரோஜா. அதே மாதிரி எனக்கு அடையாளமா இந்த ஒரே அழுக்கு சட்டையை வச்சிருந்தேன். அதை தம்மா துண்டு சவுக்காரத்தை வாங்கி கரைச்சிட்டியடி பாவி. எந்த புருஷ சட்டையாவது பொண்டாட்டி துவைக்கலாமா? ஏங்க இந்த மாதிரி அநியாயம் உங்க யார் வீட்லயும் நடக்குமா? சொல்லு. மன்னிச்சிடுங்க, நீங்க இந்த சட்டை மேல இவ்வளவு உயிரை வச்சிருப்பீங்கன்னு தெரியாதுங்க. உனக்கு தெரியாது? உனக்கு நிஜமாவே ஒன்னும் தெரியாது இல்ல? இப்ப சொல்றேன் கேட்டுக்கடி. இந்த சட்டையை பழைய மாதிரி நீ அழுக்காக்கி கொண்டு வரல, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. புடி போ. சோப்பு நாத்தம். சார் தந்தி. தந்திமா? தந்தியா? ஐயோ எங்க மாமா தான் போயிட்டார் போல இருக்கேன். என்னங்க இப்படி கொஞ்சம் வாங்களே? ஐயோ ஐயோ தந்தி வந்திருக்கேங்க. எங்க மாமா போயிட்டார் போல இருக்கேன். அபசகுனம் மாதிரி அழுதுகிட்டு கொண்டாயாங்க. கையெழுத்த போடுறேன் போ. படிங்களே. ஐயோ 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 என்னதோ பாரதி. ஐயோ நான் மோசம் போயிட்டேன்டி. இங்கிலீஷ்ல தந்திய குடுத்துருக்கானே. என்னையா ஏன் இப்படி அலற? தந்தி இங்கிலீஷ்ல வந்திருக்கடா. என்னங்க எழுதிருக்கு? என்னடா பேசாம இருக்கிற? ராஜியோட அப்பா தவறி போயிட்டாராம். எனக்கு இப்பவே நம்ம எல்லாருமே ஊருக்கு புறத்து போலாம். வசதி நாங்க வர வரைக்கும் வீட்டை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்குமா? எனக்கு ராஜுவோட தங்கச்சிங்க கிருஷ்ணன் கோயில் போயிருக்கா, போகும்போது அழைச்சிட்டு போயிடுவான். மாமா ராஜு குறுக்க பூந்து கரெக்டா பண்றது
ஐயோ சம்பந்தி, இன்ன நீங்க சாகலியா? என்னது மாமா, உங்களுக்காக வாங்கினது பண்ணிட்டீங்களா? அடடே, இத பார்த்து பயந்துட்டீங்களா? இது வேற ஒண்ணுமில்ல சம்பந்தி, வீட்ட ஷூட்டிங்காக விட்டுருந்தேன், அவ்வளவுதான். டைரக்டர், இது என் சம்பந்தி, இது என் மருமக, இது என் பொண்ணுங்க. வணக்கம் சார். ஏன் சம்பந்தி, உங்களுக்கு ஏதாவது விவரம் இருக்கா? புதுசா வீட்டை கட்டி சாவு சீன் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, ஒரு கல்யாண சீன் எடுக்கப்படாது? கல்யாணத்துக்கு தானே விட்டேன், பொண்டாட்டி ஓடி போயிட்டாலாம், அதனால புருஷன் சத்த காட்சி எடுத்துட்டு இருக்காங்க. கதைய மாத்துறது? வீட்டுக்காக கதைய மாத்த முடியுமா? கதைய மாத்திருங்க. கதைய மாத்துறதா? எங்கிட்ட சொல்றீங்களா? இண்டஸ்ட்ரியில பழத்தை தின்னு கொட்டைய போட்டவனா? நீ பழத்தை மாத்திரம் தின்னு கொட்டை போட்டவன், நான் பழத்தையும் கொட்டையும் சேர்த்து தின்ன. டைரக்டர், என் சம்பந்தி கிட்ட போய் கொட்டை படம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஷூட்டிங் மேக்கப் மேக்கப் அது பேக்கப். டைரக்டர் சார், படத்துக்கு மியூசிக் டைரக்டர் போட்டீங்களா? நான் மூணு சாங் பண்ணி தரேன், எல்லாம் மிருதங்க, தூளா இருக்கும், அவார்டு வாங்கலாம். என்ன வேண்டாமா? அதிர்ஷ்டம் இல்லாத இருக்கும். வசந்தி, கதவை தரமா? என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் இந்த வீட்டுக்கு வந்த வேலை உங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. வசந்தி, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு இல்லடி. என்ன சொல்ற? சம்பந்திக்கு ஒண்ணு இல்லம்மா, அவர் குத்துக்கல்லு மாதிரி இருக்காரு. அவருக்கு வேண்டாத வேவனோ தந்திய கொடுத்திருக்கான். ஏமா வசந்தி, உன் வீட்டுக்கார் வந்துட்டாரா? ஆ, நேத்தி வந்துட்டாரு. கல்யாணத்தன்னைக்குதான் முகம் முடியோட இருந்தாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப முகமே இல்லையா? வசந்தி, உங்க வீட்டுக்கார் கொஞ்சம் வர சொல்லி பாக்கலாம். என்னங்க, எல்லாரும் உங்களை பாக்கணும், வாங்க. வாங்க தம்பி, வாங்க, வெக்கப்படாம வாங்க. ஏங்க கூப்பிட்டீங்களா? நீயோ என்னங்க இது? ஏமா, இவரா உன் புருஷன்? வசந்தி, உன் புருஷன் மாத்த ஒரு நாள் கூட பார்க்க முடியாதா? இந்த மூஞ்சிய நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. என்ன ஏங்க மூஞ்சில ஏன் இப்படி மாவு கொட்டு வந்து நிக்கிறீங்க? யாரும் பயப்படாதீங்க, இது ஒரு வேண்டுதல். அம்மா, மாவு ஒரு மாரியாத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எது? மாவு ஒரு காளியாத்தான்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன், மாரியாத்தான்னு கேள்விப்பட்டதே இல்லையே. இப்ப சாமி பேரை மாத்திட்டாங்களா? ஆமாமா, போன திருவிழால ஆடு வெட்டி பேரை மாத்திட்டாங்க. அது போட்டோம், வருஷம் பூரா இப்படியே மூடிக்கிட்டு இருந்தா உங்க மூஞ்சிய நாங்க எப்பத்தான் பாக்குறது? வர அமாவாசை ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் முடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பாக்கலாம். அம்மாவாசைக்கா? அம்மாவாசையே இருட்டு, அதுல உங்க மூஞ்சி எப்படி தெரிய போகுது? என்னம்மா இது? யோ, என்னங்க இதெல்லாம்? பேசாதே, வா. யோ, கேளவா. நல்லா கழுவி கொண்டா. எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? அந்த பையன் உன் ஜாடையாவே இருக்கான். எனக்கு அதே டவுட் தான். எங்க போனாரு இந்த ஆளு? எல்லாம் ஏறுக்குமா நடக்குது. ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ? யோ கழவா, நீ இன்னும் தூங்கலையா? அறிவு கட்டவர, தூங்கிக்கிட்ட எப்படா பெயிண்ட் அடிக்கிறது? ஐயோ, அவன் வேற வெளில வெயிட் பண்றான். யோ சுமாரியா, ஒண்ணு கிடக்கு ஒண்ணு நடக்குது. அப்பா, நீ இத்த நேரம் பேப்பர் படிச்சுட்டு கதைப்படி கீழே தூங்கிடுச்சே. உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். ஆமா, இது என்னது? வத்தல் காய வைக்க போறேன். மூஞ்சி வெயில் வெளியில அடிக்குது, அங்க ஒட்டு போய் வை. ஏன், மொட்டை மாடியில வெயில் கிடையாதா? மொட்டை மாடிக்குத்தான் நான் படியே கட்டலையே, இவன் எப்படி அங்க போவான்? என்ன காய்கறி நறுக்கிறது போல நெயில் பாலிஷ் போட்டு இருக்காங்க. புட்டிய காணும், எங்க எடுத்து வச்சிருப்பாங்க? பத்து நிமிஷம் லேட்டா வந்தாலும் எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. என்னங்க கரிகாலம் இருக்காம நெயில் பாலிஷ் போடுறீங்க? அதெல்லாம் நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டேனே. கொஞ்சம் லேட்டா வந்தா என்ன சமையல? வந்து என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த பொட்டி யார் மேல எடுத்து வச்சது? நான் தான் எடுத்து வச்சேன். ரொம்ப தேவை, இப்ப என்ன அவசரம்? ஆமா, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணு இல்ல, உங்க புருஷனை பார்த்து 4 வாரத்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். இல்லையா, அவர் வெளியே போயிருக்காரு. நான் முத முதல்ல உங்க புருஷனுக்கு வந்திருக்கேன், சாப்பிட எதனாச்சும் கொடுங்களேன். ஐயோ, இப்பதான் எந்ததெல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டேன். பிச்சு பிச்சு, நீ முந்திட்டியடா.
எங்க குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்களேன். தண்ணியா? உள்ள போய் குடிங்களே. போய் குடிக்கிறதா? விட்டா என்னைய கண்ணுல தொண்ட சொல்லிங்க போல இருக்கே. உள்ள போய் தண்ணி கொண்டு வாங்க. அப்ப பேர் வெள்ளி நிக்கிறான். யாரு? உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க. போங்க. ஒரு நிமிஷம். போங்க. राज உடனே மாத்திட் நகையெல்லாம் போட்டு வா சினிமாக்கு போலாம் போ சினிமாக்கு போறதுக்கு இப்ப என்ன அவசரம் என்ன அவசரமா சொன்னா கேளு அவன் வேற வெள்ள நிக்கறான் யாருங்க அது ஒண்ணு இல்லமா புது படம் திடீர்னு எடுத்துவாங்க போ போடி போடி மாத்திட் வா உன்னை எங்க கொண்டு நிறுத்துறேன் பார் வெயிட் பண்ணு சினிமா டிரஸ் டேபிள் வச்சிருந்த நகையெல்லாம் காணுங்க ஐயோ சொல்லிட்டு இருக்க மச மச நின்னு இருக்கீங்களே ஏண்டா உன் பொண்டாட்டி நகைய காணாங்கற பதட்டப்படாம நிக்கறியே எதுக்காக பதட்ட பண்ணோம் நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன் ஆனா நீங்க அத நம்பணும் சீக்கிரம் சொல்லி தொலைடா மேல இருக்கிற பொண்ண கூப்பிட்டு பக்குவமா விசாரிச்சீங்கன்னா தலகாணிக்குள்ள இருக்கிற நகை கப்புனு வெள்ள விழும் என்னங்க என் ஃப்ரெண்ட் வசந்தி அப்படிப்பட்டவ இல்ல இத பாருங்க என்ன பத்தி ராஜிக்கு நல்லா தெரியும் எனக்கு அந்த மாதிரி திருட்டு புத்தி கிடையாது அனாவசியமா என்ன பேச்சு தலகாணி கொண்டு வந்து காட்ட சொல்லுங்க இத பாருமா இவன் தான் தலவாணி தலவாணின்னு அலையறானே கொண்டாந்து காட்டு நகை இருக்கா இல்லையான்னு பாப்போம் போய் எடுத்துட்டு வாமா நான் தான் நகை எடுக்கலன்னு தீர்மானமா சொல்றப்போ தலகாணியை கொண்டு வந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்ல அத தீர்மானிக்க வேண்டியது நாங்க அனாவசியமா என்ன பேச்சு தலகாணி போய் நான் கொண்டுறேமா ஒத்துமா ஜஞ்ச 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 ஜங் பாருங்க எவ்வளவு கனமா இருக்கு நல்ல கைய விட்டு தோண்டி பாருங்க தொலைஞ்சு போன நகை எல்லாம் கிடைக்கும் நீ நல்லா மாட்டிக்கிட்டமா கண்டா மொரட்டு மூதேவி இதுக்குள்ள கைய விடு கைய விடுன்றியா இதுக்குள்ள என்ன இருக்கு நகைதா நீயே வச்சுக்க நீயே பாரு ஐயோ நகையெல்லாம் இதுக்குள்ள தான் இருந்தது நகையெல்லாம் எங்கம்மா என்ன கேட்டா அவங்களுக்கு தெரியாதமே யுவராஜாவுக்கு போன் பண்ண வேண்டியதுதான் அது யாருப்பா யுவராஜ் அதான்டா போலீஸ் நாயே என் புருஷன் வந்து என்ன காப்பாத்திட்டாரு ஒன்னு ஆபத்துல இருந்து அவன் காப்பாத்திட்டான் ஆனா அவன் இப்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டானே என்ன சொல்றீங்க அப்ப ஆவேசமா இருக்காரு தெரியல கிளைமாக்ஸ் பில்டப் ஆகுது கவனி இந்த பொண்ணு மாடியில குடியிருக்க வந்திருக்கான் தான் நினைச்சேன் ஆனா என் மகனோட குடும்ப நடத்த வந்திருக்கான் தெரிஞ்சிருந்தா இன்னும் இவ்வளவு எவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்திருப்பேன் அத்தனையும் கெடுத்துட்டேடா பாவி அப்பா எனக்கு கல்யாணமான விஷயத்த நான் உங்க ரெண்டு பேருக்கிட்ட இருந்து மறைச்சது காரணம் இந்த வசந்தி தான் வசந்தியா அப்பா நான் உங்க ரெண்டு பேரோட ஆசீர்வாதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் ஆனா இந்த வசந்தி என்ன பண்ணிட்டா மாமனார் மாமியார் இல்லாத பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன் ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்க நான் ஒரே ஒரு பை தான சொன்னேன் நீங்க ரெண்டு பேரும் இல்லன்னு வசந்தி உனக்கு இப்படி ஒரு லட்சியம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாம போச்சுமா அவசரப்பட்டு உன்ன பேசிட்டோம் உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என் பையனுக்கு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா உன் லட்சியத்துல நீ தோக்கப்படாது நாங்க ரெண்டு பேரும் இப்பவே செத்து போறோம் பாடி ஐயோ வேண்டாம் அப்படியே செஞ்சிராதீங்க மாமா மாமா நீ எப்பவும் பொட்டோட பூவோட போறேன்னு சொல்லியே அதனால உன்னை பொட்டுல சுட போறேன் என்ன சொல்றீங்க ஆமா பார்வதி எப்பவும் எனக்கு முன்னாலேயே செத்து போவேன்னு சொல்லுவியா அதனால உன்னை முன்னாடியே சுட போறேன் இத பாருங்க என்னையும் சுட்டுட்டு நீங்களும் தற்கொலை பண்ணிப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க துப்பாக்கி மேல சத்தியமா இத பாருங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்க நாங்க செத்து போறோம் பார்வதி நிமிந்து நில்லு மாமா சொல்றத கேளுங்க மாமா அவத்தே சுட்டாதீ மாமா மாமா இவ்வளவுக்கு நான் தான் காரணம் மாமனார் மாமியார் கொடுமையினால எங்க அக்கா இருந்ததுல இருந்து உலகத்துல இருக்கிற எல்லா மாமனார் மாமியாரும் கொடுமைக்காரங்களத்தான் இருப்பாங்கன்னு நானா ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டேன் ஆனா உங்களை மாதிரி ஒரு மாமனார் மாமியார் கிடைக்கிறதுக்கு உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கணும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க உங்க மருமகளா என்ன ஏத்துக்கங்க மாமா உன்ன மருமகளா ஏத்துக்கிறோம் ஆனா எங்க முடிவை மாத்த முடியாது நாங்க வர்றோம் பார்வதி நிமிந்து நில்லு இந்த ஆலத்துக்கு உள்ள முடியா பார்வதி டாய் உனக்கு உதவி
சர்வீஸ் செய்ய போய் தாண்டா ஒரு தடவை நான் கம்பி அண்ணினேன். இப்ப அப்பாவிய லாக்கப்புக்குள்ள தள்ளிட்டேன். குடும்பத்தையே போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தவன நான் சும்மா விட மாட்டேன். பாக்கிய நான் பேசிடுறேன். ஒரு துரோகிய கொன்னதுனால தியாகிங்கிற பட்டம் கிடைக்கட்டும். ஒத்துங்க அப்பா நகருங்க. அது அவனுக்காகவே தயாரிக்கப்பட்ட குண்டு. நகருங்க. ஒத்துங்க. சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. அந்த தலையில விட மாட்டேன். நகருங்க. நகருங்க. என்னங்க நகருங்க. சரியான கொலகார குடும்பமா இருக்கும் போட்டு இருக்க ஓ திருநாற்றி நடந்து விட முடியா. பார்வதி நடந்தது நடந்து போச்சு. வருத்தப்படாத வசந்தி. நீ போ. ஒரே நாள் தப்பிச்சு வந்துடுறேன். ராஜி வீட்டுக்கு போய் ஆரத்திக்கு ரெடி பண்ணுமா. நாளைக்கு இவங்களுக்கு முன்னாடி நான் மட்டும் வந்துடுறேன். சரிங்க இன்ஸ்பெக்டர். எனக்காக ஒரு பத்து நாளைக்கு இவங்க மூணு பேரையும் உள்ளேயே வச்சிருங்க. இவங்க தொல்லை இல்லாம என் மருமக ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு கோயில் குளம் போயிட்டு வந்துடுறேன். அடி பாவி பேசாம இருங்க. வாமா அம்மா நாங்க கோயிலுக்கு வரோமா. இன்ஸ்பெக்டர் சாவிங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் வெடி கொண்டு இருக்கு. ஐயா உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வாங்க வெளியில. உயிரோட திரும்பி வந்துட்டேன். உன் தாலி வாங்கி ரொம்ப கெட்டி. மாமா